இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவள மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த விழாவில் வந்து வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய மிக அற்புதமான இயக்குனர் என்னை தமிழ் ஃபீல்டுக்கு நான் கன்னடத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் தமிழ் ஃபீல்டுக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் மறைந்த கேபி சாருக்கு பிறகு மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் மிஸ்கின் அவர்களே. என்னுடைய அன்பு சகோதரர் நான் எப்போ ரொம்ப ரசிப்பேன். மிளகாயின்ற ஒரு படம் பார்த்துட்டு யாரா இந்த ஆள் இவ்வளோ உயரமாக இருக்கான்னு நல்லா நடிக்கிறானப்பா, ஏன்னா கண்ணெல்லாம் நல்லா பெருசாக இருக்குப்பா, நல்லா நடிக்கிறான்ப்பா, தமிழ் பையன் வேறேன்னு சொன்னாங்க. அவர் பார்த்தா கேமராமேன் சொன்னாங்க. சொத்துன்னு விழுந்துட்டேன். ஏன்னா அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. ஏன்னா நமக்கு ஒரு நடிக்க வாய்ப்பு போயிடுது பாருங்கள், அதுக்காக சொன்னேன். ஆனால் இருந்தாலும் பார்த்து நான் கூடவே நடித்தேன் நான் ஒரு படம். இருந்தாலும் பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம நடிக்கக்கூடாது, இவன் ஏதாவது ஒன்று செய்கிறார் பின்னாடி. அதனால் நான் சில டைமில் முன்னாடி ஓடுவேன் அவரை, அவருக்கு தெரியாது அந்த திருட்டுத்தனம்லாம் தெரியாது ஒன்றும். அப்பேற்பட்ட மிக அற்புதமான கலைஞன். எதிர்காலத்தில் நமக்குலாம் ஒரு தமிழ் தமிழ் நடிக்கிறது தானே கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி தமிழ் நடிகர்னா நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய அதாவது கேமராமேன்றதை விட பெரிய நடிகர், நல்ல உயரம், நல்லா இப்போ கூட ஏன் என் உடம்பை குறைச்சேன்னு கேட்டேன். இல்லைண்ணே இந்த படத்தில் டைரக்டர் சொன்னேன், புரட்சி தலைவர் உடம்பை குறைக்கலையா, நடிகத்தலைவர் சிவாஜி கணேசன் உடம்பை குறைக்கலையா, இதில் வேலையை காமிச்சாங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்கய்யா கடைசி வரைக்கும். இல்லை உனக்கு சொன்ன டைரக்டரை நான் தப்பு சொல்லலை, அவர் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதுதானே சொல்லுவாங்க. பட் நான் அப்படி தான் பயந்துட்டு பிசாசு பண்ணேன். எனக்கு மிஸ்கின் அந்த பயமுறுத்தலாம் இல்லை. அப்பா நீ இப்படி வாப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படி பார்ப்பா, நாலே சீன் தான்ப்பான்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டார். அதனால் நான் நடராஜன்ட்ட சொன்னேன், சரி உங்கள் டைரக்டர் விரும்பினார் ரைட்டு அதெல்லாம் பண்ணு, பார்த்துங்கப்பா உடம்பை குறைச்சி உடம்பை ஏற்றி உடம்பை குறைச்சி. சில்வெஸ்டர் ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கான், ஏன்னா இது மாதிரி மாறி மாறி வந்ததுனால. அதுக்காக சொல்கிறேன் நான், இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் சோறு போடும் இல்லைன்னா மறந்துடுவான், அதுக்காக சொல்கிறேன். மேலும் என்னுடைய அன்பு நடராஜன் அவர்களுக்கும். சங்கர் கணேசன் வந்து என்னுடைய குடும்பம். அவர் எங்கள் அப்பாவுக்கு அவர் ஒரு மகன் மாதிரி படத்தில் நடித்தாரோ அதுக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு மகன் மாதிரி தான். எங்கள் அப்பா பாட இவர் மியூசிக் வாசிக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு ஓரளவுக்கு கிடைக்க மாறாகும். இப்போ கூட இவ்வளோ முடியலாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார் எங்கள் அப்பா குரலை கேட்டு, இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு. அப்போ கணேசன் சங்கர் கணேசன் கூப்பிட்டு டயமான வாசிடுறான்னு சொல்லிட்டார். அந்த படத்தில் பஞ்சபூதம் நினைக்கிறீங்களா, பஞ்சபூதம் தானே அதில் ஒன்னார்மே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் டே நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற கூட சொல்லிட்டு போயிட்டார். அந்த புலி தோலை அரைக்கி சைத்து இப்படி ஊற்றுவார் அவர். இவருக்கு முடியல, அதனால் இசையமைப்பாளரே தண்ணி காட்டினவர். அந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் அண்ணன் சங்கர் கணேஷ் அவர். இன்றைக்கி அதே இளமையா, அதே உடம்பு வாகு, அது என்ன டெய்லி போய் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாரோ சட்டையேன்னு தெரில எனக்கு. ஊதவும் மாட்டுறாரு, இறங்கவும் மாட்டுறாரு. இப்படி இருக்கக்கூடியவர். அதே மாதிரி என்னுடைய சகோதரர் அறிவார். ஒரு படம் நடித்தேன், ஒரு படம் நடித்தாலும் அற்புதமான படம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நினச்சேன். அதுலேயும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த அருள்நிதியோட நான் நடித்தேன். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அறிவழகன் தான் தந்தார். வேறு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி சொல்ல தேவையில்லை. அவங்க சொன்னாங்க இப்போ சினிமா ஃபங்க்ஷனுக்கெலாம் வரீங்களான்னு கேட்டேன். இல்லை நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணால் வாங்கலான்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கலை குடும்பம் இல்லையா, கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன் நான், அந்த அரசியல் பேச வரல நான். ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்றதுங்க, ஏதோ அரசியல் பேச ரொம்ப அழகடாங்க அதல்ல. ஏன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினோட போய் நான் நடித்த மனிதன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. இந்த நான் நீ எங்கேயா ஏன் பயப்படுறேன்,
என்ன இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி. அவன் என்ன பெரிய பண்ணுவ, அவன் ஒரு நடிகன் ஒரு நடிகன், அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான், அதோட நினச்சிக்க மனசில். நீ ஒரு வக்கீல், நீ அண்ட் ஒரு சாதாரணமான வக்கீல், நீ நடித்தது தான் கரெக்ட் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி செஞ்சா, அந்த மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் வந்திருக்காங்க திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அதிபாளிகள், அவங்களாம் அவங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டா பயில்கள் இல்லை, அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. இப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப சர்வீசஸில் இருக்காங்க, ஏன்னா நானும் என் லயன்ஸ் கிளப்புக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அவங்கள, அதுக்காக சொல்லி. அதே மாதிரி இப்போ என் மாப்பிள்ள இருக்காப்புல, அவனை சின்ன வயசுலேருந்து தெரியும், என்னடா ஒன்று ஒரு மூணு நாலு வயசுலேருந்து தெரியும் மேடம் அவனை, சுரேஷ் அவன் இப்போ ஒரு நடிகன் ஆகிட்டார். அவன் என்ன நெஞ்சில் தள்ளி போய் தள்ளுறான், அவன் படத்தில் மருந்து படத்தில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான், நான் பார்த்து வளர்ந்த பையனாடா இப்படி பண்ணான். நம்ம மண் வாசனை நல்லா தெரிஞ்ச பையன் மூஞ்சி பார்த்தீங்கனாலே. நான் சொன்னேன் அவன்கிட்ட, நீ பெரிய ஆக்டராக வருவடா, நீ பெரிய ஆக்டராக வருவ, ஏன்னா இன்னைக்கு நடிகர்கள் தேவைங்க, தமிழ் நடிகர்கள் தேவை, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நான் தமிழ் நடிகர்னு ஒன்று ராதாரவி தெலுங்குக்காரன், நான் ஏன்டா சொல்கிறேன்னா, இந்த தமிழ் புரிஞ்சவன் தமிழ் மொழிக்குன்னே வாழ்கிறவன் வேணும்டா, அதுக்காக சொல்கிறேன். தமிழ் வெறியோடு இருக்கிறவனுக்கு தானடா பீச்சில் மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பேசினா முட்டும் வேணாம், அதை பற்றி நான் போகல. நான் இருந்தாலும் இயக்குனர் கூட பேசும்போது பீட்டா பற்றி பேசினார், ஆஹா நம்ம சொல்லலாம்னு நினச்சேன், அவர் சொல்லிட்டாரான்னு. அவங்களாம் வந்து இயக்குனர் சங்கமே இப்போ சரி, அது பெரிய இயக்குநர்கள் ஆகட்டும் இல்லை உதவி, எல்லாருமே அந்த தமிழ் வேகத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இயக்குனர் சங்கத்தை, நானும் உறுப்பினராக இருக்கிறவன். அப்புறம் இப்போ கதாநாயகனை பார்த்தேன், கதாநாயகியை பற்றி சொல்லவே தேவையில்லை. சி, ஒரு தாய் தந்தை ரெண்டு பேருமே சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது நான் தான் லைஃப் மெம்பர் ஆக்கினேன்னு அவங்க அப்பா சொன்னார். உனக்கு இருக்கிற நன்றி இந்த பயில்கள் கிடையாதுன்னு நான் சொன்னேன். நான் அவர் சொன்னார், என்ன என் பொண்ணை நீங்கள் பார்த்த உடனே லைஃப் மெம்பர் ஆக்கியான்னு சொன்னீங்க, செஞ்சீங்க, அதனால் எனக்கு மரியாதை இருக்குங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு, இந்த படத்தில் பார்க்கும்போது அசந்துட்டா, ஆஸ் அ கேரக்டர் ஷி வாஸ் லிவிங். நம்ம நாங்கள் பார்த்தது கொஞ்சமாக இருந்தாலும், இப்போ கூட இந்த காம்பேர் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க திருக்குறளை போய் பேசிவிட்டார்னு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், திருக்குறள் ரெண்டு லைன் தான், அர்த்தம் பெருசு, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த பொண்ணு பார்த்தேன் நான், அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் எடிட்டரை பற்றி சொன்னாங்க, மியூசிக் டைரக்டர் சொன்னார், அப்புறம் பம்பாயிலேருந்து பாட்டு எழுதுனவர் வராருன்னு சொன்னார். அங்கே உக்காந்துக்கிட்டே சொன்னார், அவர் தான் பம்பாய் யாருன்னு கேட்டேன். பக்கத்தில் யார் சொன்னேன், நடராஜன்ட்டு. ஆமாம் நாம நான் அவர் தான், ஏன்னா பாதி கலர் வேறு, பாதி கலர் மூஞ்சிட்டா அவர். ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா, இது ஒரு பெரிய ஒரு க்வெஸ்டின் இருக்குது. அவருடைய முயற்சியெல்லாம் வெற்றி அடையணும். அவர் வந்து அந்த முடியில் காமிக்கிறார் அவர். அதனால் அவருக்கு வந்து இந்த எண்ணம் வந்து இங்கே தமிழ் படத்துக்கெல்லாம் எழுதுறாரு பாட்டு, அதை சொல்லு. அதனால் அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்கிற ஒரு விஷயம். இதில் இந்த டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும், எங்கேயா இருக்கிறான் அந்த டைரக்டர், ஐயோ ஐயோ ஐயோ. ஏன்னா டைரக்டரு, கேமராமேனு, எடிட்டர் மூணு பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி ஒற்றுமையான தாட்டாக இருக்கணும். இல்லைன்னா நான் வெட்டினா தான் வெட்டுன்னு சொல்லுவார் எடிட்டரு. டைரக்டர் வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் மூணு பேரும் கோர்வையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோ அழகு ஒவ்வொன்றுமே, அதாவது பியூட்டிஃபுல் பிக்சர். என்ன எனக்கு ஒரே ஒரு பெருமைன்னா, இந்த படத்தில் இந்த ப்ரொடியூசர் அம்மாலாம் பேசினாங்க, பாவம் அவங்க நல்லா பேசினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார், அப்புறமா அவர் ஒருத்தர் நடிச்சிருக்கார், என்ன பழனி அவர் பேர், இவர் வேறு நடிச்சிட்டாரு, இவரும் நடிச்சிருக்காரு. அது ஒரு குடும்பமே வந்து இறங்குது இப்போ, நல்லது தான் அது. அதனால் இவன் அந்தம்மா வந்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, குடும்பத்தை பற்றியே சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரே ஒன்று மட்டும் நிசப்தமாக ஒரு தாய் மட்டும் கண்ணீர் விட்டா, அவங்க அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு அழுகுது. உண்மையிலே அந்த அம்மாவுடைய உட்காருங்கம்மா, நீ ஏமா நிற்கிறேன்,
ஆனால் எனக்கு கொஞ்சம் தாய் சென்டிமெண்ட் அதிகம். எனக்கு எங்கள் அம்மா 2009 இறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேனே ஒழிய மனிதனாகவே இல்லை நான். ஏன்னா யாரை வேணாலும் இழக்கலாம், தாயை மட்டும் இழக்கவே கூடாது. அது தாயாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி இழக்கக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ணார் டைரக்டர். உண்மையிலே அதாவது அந்த அம்மா அங்கேருந்து அப்படியே அழுகுறாங்க. இதுதான் ஒரு இது வெற்றி. இந்த இந்த படம் வந்து வெற்றி தான், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் வெற்றின்னு ஒன்று ஏதோ பணம் வர்றதை மட்டும் நினைக்கிறோம், அல்ல. ஒவ்வொருத்தனும் பேசணும், அதுவே வெற்றி நமக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன் நான், ஒவ்வொருத்தனும் பேசணும் இந்த படத்தை பற்றி. நிசப்தம் பேரை வச்சுட்டு எல்லாரையும் பேச வச்சிட்டீங்க நீங்கள், அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கணும். அதனால் இந்த சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருந்தீங்க. சங்கர் கணேசன் கூட சொன்னார், இப்படி வா நெல் சரி இப்படிலாம் கை தட்டலன்னு சொன்னார். சிரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓகோன்னு இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்த்து. இன்னும் நல்லா சிரிக்கணும். அதுக்காக நீங்கள் அடுத்த படம்லாம் எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா சிரிவாள் இது மாதிரி எல்லாம் அமையாது, இதெல்லாம் சட்டுன்னு அமையிறது. அப்படி நல்லா அமையும், அதுக்காக சொல்கிறேன். யதார்த்தத்தில் வந்தவர்கள் தான் பெரிய பெரிய நடிகர்கள். எங்கள் அப்பாலாம் வந்து சும்மா குழந்தைய படிக்க சொல்கிறாங்களு சொல்லிட்டு வீட்டு விட்டு ஓடி வந்துட்டு போய் நிற்கும் போது எக்மோர் ஸ்டேஷன் ஆண்ட போய் ஒருத்தர் வந்து தேங்க வாடா பொட்டி தூக்குற இடம்னா சரிங்கன்னு தலையில் பொட்டியை தூக்கிட்டு ஓடி போய் அங்கே போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றும் போது இந்தடா நாள்னா வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பணம் வேணாங்க வேலை வேணும் அப்படின்னா என் நாடக கம்பெனியில் சேர்ந்துக்கிறியான் ஓ வாடா சொல்லிட்டு கீழே படுக்க வச்சு மேலே பொட்டியை வச்சு அமுத்திட்டு டிக்கெட் இல்லாமல் வந்தவர் தான் நிம்மறாதா. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் சிரமப்பட்டு சிரமப்பட்டு சிரமப்பட்டெல்லாம் வந்தவங்க தான். அதனால் நீங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க, எனக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அது தாய் தந்தை குடும்பத்தை சொல்லும் போது அது மாதிரி ஒரு அழகானது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் டச் அவுட் எங்கள் குடும்பம் வந்து வேர் ஆல் ஜாயின்ட் ஃபேமிலி. நான் முந்தி வந்து குமுதம் எழுதும் போது எழுதினேன், எங்கள் வீட்டில் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட தலைவர் வீட்டு பிறந்த நாளில் கலைஞர் வீட்டு பிறந்த நாளில் உட்காந்து அவங்க ஃபுல்லாக பேரங்கிறலாம் நிற்கும் போது இல்லை அப்படியே திசை சுற்றி போட்டுக்கணும்பான்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இன் ஃபேமிலி வேணுங்க. யாராக இருந்தார் அந்த குடும்பம் அந்த நினச்சிங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய வெற்றி. இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம தமிழ்நாடை பற்றி நான் பெருமைப்படுறேன். ஜல்லிக்கட்டு அது வேறு, அதை வந்து இளைஞர்களுக்கு உணர்வு வந்தது நல்ல வந்தது, இந்த உணர்வு நீடிக்க வேண்டும்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் நான், அது வேறு விஷயம். அது அல்ல, அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாட்டின் உணர்வு பாருங்கள். இந்த பேனரில் அந்த ஸ்கூட்டரில் கேஏன்னு போட்டிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை பேனர் தூக்கி வச்சா கூட ஒருத்தன் தொட மாட்டான், பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவான். நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்கான். ஆனால் இது வேற எங்கேயாவது வைக்க முடியுமா? அங்கே கர்நாடகாவில் வைக்க முடியும். அந்த உணர்வு தான் இந்த டைரக்டரை நான் பாராட்டேன். தைரியமாக வச்சாங்க, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி வச்சது. இன்னொன்று தம்பிக்கிட்ட சொல்கிறேன், ஹீரோ நல்லா அழகாக இருக்கார். அவர் சொன்னார், அவர் இப்போ தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் இப்போவே அழகாக இருக்கார், ரசிச்சிடணும். அப்புறமா நிறைய தாடி வச்சுருக்காரு. இல்லை இப்போ சினிமாவில் பூரா தாடியோடு தானே வராங்க. அதுக்கு இதெல்லாம் ஜெமினி கணேசன் வந்து சா அப்படி ஷேடு போட்டார்னா சோகம்னு அர்த்தம். தாடி எதுக்கு வளர்க்கணுமா? சோகத்துக்கு தான் வரணும். இப்போ சினிமா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை, தேரியே மாறி போய் ஆரம்பத்துலேருந்தே தாடி, ஆரம்பத்துலேருந்தே சோகம். ஏன் அப்படி? பிக் பாக்கெட் மாதிரி சுற்றுறோம் ஹீரோ, எப்படியா நம்புவான் உன்னை? ஹீரோன்னு அந்த ஒரு அழகு இருக்கவனே எம்ஜிஆர் பாரியா, புரட்சி தலைவரை பார், ஜெமினி கணேசன் பார்ப்பார், போய் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுடைய அழகை போய் பார். உத்தம புத்திரன் இருந்தால் தாடியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். எங்கே வைக்கணுமோ அதுக்குத்தான் தாடி, அதுக்காக சொல். அதெல்லாம் அழகன்னு இருந்த கால நான் வேற இந்த வைத்தறிச்சல சுற்றுவேன். அதை இந்த இன்டர்நெட்டில் சும்மா இல்லாமல் அதை போட்டு விட்டுருவாங்க. ராஜாரவியுடைய பேச்சு பாடுறான்னு போட்டு விட்டு நம்மளை பெரிய நடிகன் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க தான் முதல்ல எனக்கு பெரிய ஆளுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஹீரோ தம்பி வந்து டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்நாள் கூட மறக்க மாட்டேன். தம்பி இந்த மேடையில் மட்டும் சொல்லக்கூடாது, அதை இந்த படம் ஓடி
உன்னை அப்புறமா புக் பண்ணுறாங்க பாரு நிறைய பேர். அப்போ புக் பண்ணும்போது இதே வார்த்தையை நீ சொல்லணும் இந்த டைரக்டர் வச்சு. பணமெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், பணம் ஈஸி. சும்மா மிஷினை வச்சோம்னா நம்ம கோயம்புத்தூர் போன குத்து குத்து குத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணும் பணம் சொல்லு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாரு 2000 ரூபாய் பூரா பணக்காரங்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது ராஜா. நானும் பார்த்து பார்த்து மிரண்டேன். சினிமாவில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட 160 கோடி புது 2000 ரூபாய் நோட்டு பார்த்தா எங்கடா இருக்கு இந்த 2000 ரூபாய்? காட்டுறான்னா காட்ட மாட்டான். நான் போய் பேங்க்ல போய் கேட்டா 10 ரூபாய் காயினா இவ்வளோ கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் இந்த ராபிச்சக்கார மாதிரி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்குது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன். நான் அப்படி ஏன் நிலைமை? அவன் நோகாம நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவனே அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் பார்த்தா ஜெயிலில் வந்து அவன் வீடே நடத்துறான். அங்க கொடுமையான நாடுற இது அதுக்காக சொல்றேன். அதனால நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்க நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க. நல்லா வரும்போது இந்த டைரக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டீம் மஸ்ட் டூ மினிமம் ஆஃப் மினிமம் ஒரு 20 படம் 25 படம் ஒன்றா செய்யணும் நீங்க இந்த டீமே. அதுக்காக சொல்ல ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் சொன்னேன். என்னுடைய போஸ் டிகே போஸ்னு ஒரு டைரக்டர் சந்திர போஸ் அவர் தான் கல்லுக்குள் இரம் டைட்டில் கொடுத்தவர். பாரதி ராஜா சாருக்கும் இளையராஜா அண்ணனுக்கெல்லாம் அப்போல்லாம் வாழ்வு கொடுத்தவர் அந்த காலத்தில். அப்போ அந்த அண்ணன் வந்து அந்த சார் வந்து எனக்கு வந்து சின்னஞ்சிறு கிளியை போன்ற படங்கள்லாம் கொடுத்தார். ஆனால் அவர் வந்து சொன்னார், ஒரு கதை ஒன்று சொன்னோம், சொல்லிட்டு சொன்னார், டேய் இந்த கதை வந்து எப்படி வந்தாலும் நம்ம ஒன்று நீ பெரிய ஆளாகிட்ட என்ன பார்த்துக்க, நான் பெரிய ஆளாகிட்ட ஒன்றை பார்த்துக்கிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கடைசி அவர் மறையும் வரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால் அவருக்கு தேவை என்னவோ அது மட்டும் செய்ய. ஏன்னா இங்கே சினிமாவில் ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். நான் டெய்லி நினைக்கிறது அப்படி தான், என்னடா சிரமமான இடத்துல போய் மாட்டிக்கிட்டுமே. 43வது வருஷத்தில் யோசிச்சா எப்படி பாயுது? இது முன்னாடியே யோசிச்சிருந்தேன்னா ஏன் போயிருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, மிஸ்கின் போன்ற ஒரு அதை என்னை வச்சு உடனே அவர் எடுத்தார், அதனால் புகழ்ந்தேன்னு சொல்லுது. ஈஸ் அ ஒரிஜினல் டைரக்டர், ஒரிஜினல் டைரக்டர். அவர் வச்ச ஷார்ட்ஸ் வந்து நான் பல டைரக்டருக்கு டைரக்ட் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 310 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். அதிலெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டைரக்டர், ஒரு புது ஆங்கிள் டைரக்டர், கேமராவை உட்கார வைக்க மாட்டான். ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்ன்றதே கிடையாது. ஸ்டாண்ட் இல்லாத கேமரா தான் இவருக்கு வேணும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு கேமரா, ஆனால் நடிச்சுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அது பெரிய ஆச்சரியமான விஷயம். பேர்பட்ட டைரக்டருக்கெல்லாம் பெரிய பெரிய படம் வரணும், பெரிய பெரிய படம் வரணும். அதுக்காக சொல்கிறேன், இது சின்ன படம்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய படம். இந்த நிசப்தம்ன்ற படம் வந்து ஒரு பெரிய படம். அது வந்து பேசப்படக்கூடிய படம். அதில் வந்து பிரசாத் வந்து என் சொந்தக்காரன், இந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்கிறவர். அடுத்தது அவர் வந்து இந்த பிகைன் சினிமாஸ்ன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறார். நான் சொன்னேன், எல்லாம் சொல்லுவீங்கடா டே, படம் எடுக்கும்போது விட்டுறாதீங்கடா. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் புரியணும்டா. தமிழ் புரிய மாட்டேதுடா பாதி பேருக்கு. அதுக்காக சொன்னேன், நான் எனக்கு என்ன இருக்குது, இந்த உகஞ்சாச்சு ஏறத்தால ரசம் சோறு முடிவு போகுது, அடுத்தது மோர் சோறு நமக்கெல்லாம், அப்புறம் இலையை மூடுற வேலை. அதுக்காக சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்ன 64 வயசு ஆச்சு, இந்த முடிவு போச்சு கதை. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் லைஃப்பில் இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும். தமிழ்நாட்டில் இந்த பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படியே, அதை பற்றி அவங்க அப்பா பேசும் போதெல்லாம் எனக்கு அப்படியே மனக்கண்ணில் அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன மாதிரியான அது கவலையப்படாமல் அவங்க அப்பாட்ட பேசுதியா, கவலையப்படாமல் பேசுது சொல்லுது. என் வீட்டில் வந்தப்போ கூட சில வார்த்தைகள்லாம் பேசிச்சு. அப்படி நினச்சிட்டு இந்த பொண்ணாடா அப்படி நடிச்சுது. ஏன்னா ஒன்று குறையாக இருக்கும்போது தான் ஒன்று வேலை செய்யும் அதிகமாக. அதற்காச்சும் இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு படம். இந்த படம் பல அளவில் பெரிய அளவில் வெற்றி பெறணும். ஏன்னா வெற்றி பெற்று நல்ல இதில் ஓடணும். ஏன்னா நான் வந்தவுடனே கல்யாண அண்ணன் சொல்லிட்டேன், இந்த தியேட்டர் இன்சார்ஜாக இருக்கார் அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். நம்ம 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷனு. ஏதோ ஒரு பெரிய படம் பத்திரிக்கை மீட் இருந்தது, அதனால் உங்களது ஒரு 1 ஹவர் தள்ளிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏயா பெரிய தியேட்டரும் கொடுக்க மாட்டான், சின்ன தியேட்டரும் கொடுக்க மாட்டான், எந்த தியேட்டர் தான் எங்களுக்கு தர்றது, என்னையா செய்கிறது,
ஒரு பிரஸ் ஷோ, அது ஏதோ பெரிய படம் போல இருக்கு. அந்த படம் வந்த உடனே நம்ம படத்தை ஒரு 1 hour தள்ளிக்கு. சரி, இதே நான் 1 hour தள்ளிக்கு சொன்னா நீ ஒத்துக்குவியா? அதுக்கு சொல்றேன். அதனால ஆரம்பத்திலே உங்களுக்கு கோளாறுல ஆரம்பிக்குது, நல்ல பெரிய அளவில் வருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறிக்கொள்வதற்கு முன்னால் மாணவர்களின் ஒற்றுமைக்காக நான் என்றென்றும் இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லி வாழ்த்து கூறி, எல்லாருக்கும் வாழ்த்து கூறி, இனிமேல் பற்றி கவலை இல்லை, வருஷம் வருஷம் அது பாட்டுக்கு மாடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஏடா அந்த பகுதியிலிருந்து வந்தவர் தானே முதல்வர் அவர்கள், அதனால் சொல்லிக்கொள்வது. அதனால் நான் அரசியல் பேச வரவில்லைங்க, எல்லாத்துலேயும் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக வரணும், அதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தது போய் இந்த படமும் ஒற்றுமையாகணும். மக்கள் நீங்கள் தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் தியேட்டரில் பார்க்காம இந்த சீட்டு வாங்கி வாங்கி பார்க்காது, கோவிலுக்கு போய் நிற்கிறீங்க, க்யூவில் நிற்கிறீங்க, மோட்டோ அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கோவிலுக்கு போய் நின்று கும்பிட்றீங்க. நான் தப்பு சொல்ல, சாமி ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாரு, ரைட், அத்தனை பேருக்கு எப்படியா சாமி கும்பிட கொடுக்க முடியும்? ஒன்று ரெண்டு பேர் கொடுப்பாரு, எல்லாருக்குமே அவர் கொடுப்பாரு. இந்த பேர் ஒருத்தன் ஊர் பூரா கடை வச்சுட்டு லண்டனில் உட்காந்துட்டு இருக்கான், கேட்பார் அற்று கிடக்குது யாருனாலே, அதனால் சொல்கிறேன். அப்படியும் போய் சொல்லுவியா கடவுளே அவனுக்கு மட்டும் உதவி பண்ணி எனக்கு பண்ணுன்னா எப்படி பண்ணுவார்? அது ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவார், அதிகமாக ஏமாத்தினா பண்ணுவார். நீ எதுக்கு பண்ணுற? அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஒன்று வேண்டி என்னை கூப்பிட்டதுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.